ஹாய், ஐ எம் யுவர் ஷிவானி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அலஹான ஃப்ளார் அப்படி எதுலன்னா, பீனட்ஸ் நம்ம சாப்பிட்டு அதை வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் போடுவோம். அதெல்லாம் வச்சு நம்ம ஒன்று செய்யலாமே. ஏன் அதை வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் போடுறோம்? இதுக்கு பேரே வேஸ்ட்டு கிராஃப்ட் ஒர்க். இது எப்படி ஆக்ட் ஃப்ரம் வேஸ்ட், இதை எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். ஒரு 1, 2, 5 ஒரு ஃப்ளாருக்கு நான் சொல்கிறேன், இங்கே எவ்வளோ ஃப்ளார் செய்கிறீங்களோ அவ்வளோதுக்கு நீங்கள் பீனட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? அதில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, சரியா? கார்ட்போர்டில் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அதை முதல்லே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ட்போர்டெலாம் நம்மளுக்கு இது ஒட்டாது, அதனால் பேப்பரை ஒட்டிட்டு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஏ4 ஷீட் பேப்பர் ஏதாச்சும் ஒரு பேப்பர் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதில் பென்சிலை வச்சு ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வரைஞ்சி அதுலேருந்து பென்சிலை வச்சு ஸ்டெம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமேட்டு அதில் கம்மு போட்டு ப்ளூ, உங்கள்கிட்ட க்ரீன் கலர் நூல் இருந்தாலும் போடுங்க, என்ன கலர் நூல் இருந்தாலும் போடுங்க, நோ இஷ்யூஸ், சரியா? சரியா, நோ இஷ்யூஸ், உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க, சரியா? அதுக்கப்புறமேட்டு இலை வரைஞ்சிக்கோங்க. இலை வரைஞ்சிட்டு பீனட் போர்டில் போஸ்ட் வாட்டர் கலர் தெரியுமா, ஆ அந்த இதை அதுக்கு பின்னாடி அதை கலர் அடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அம்மா போட்டு ஒட்டிடுங்க. அதை 5 ஒட்டிட்டு நடுவில் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸில் மாட்டுவீங்களே, ஏதாச்சும் பட்டன் ஏதாச்சும் ஒன்று நடுவில் ஒட்டிக்கோங்க, சரியா? நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் லீஃப் வரைஞ்சிட்டு கீழே ஃப்ளவர் பவுடர் டிசைன் நீங்கள் நல்லா வரைஞ்சி வாட்டர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர் அடித்தாலும் சரிதான், சரியா? அதுக்கப்புறம் கையில் நூலை, இன்னொரு வண்டி சொல்கிறேன், கையில் ஏதாச்சும் ஒரு கலர் நூலை எடுத்து கையில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு சுற்றிட்டு கொஞ்சோன்னு 2 இன்ச் கட் பண்ணி நடுவில் வந்து கெட்டிக்கோங்க, முடிச்சு போட்டுட்டு அது ஒரே ஒரு பக்கம் மட்டும் என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கம்மை போட்டு ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் கிராஃப்ட், இந்த இது எப்படி செய்கிறோம்னா, ஒரு நம்ம வேஸ்ட் கல்யாணத்துக்குலாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சுருப்போம்ல, அந்த தட்டை வச்சு நம்ம இந்த ஒரு 2 தட்டை வச்சு நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு சுற்றியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஓரம் மட்டும் நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு அதை கட் பண்ணிக்கணும். எல்லோ கலரில் கட் பண்ணது அப்புறமேட்டு நடுவில் இது வந்து வாட்டர் கலரை வச்சு தான் செய்யணும், வேறு எதையும் வச்சு செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சரியா? வேறு எதையும் வச்சு இதை கட் பண்ண தொடக்கூடாது, வாட்டர் கலரை வச்சு இது பண்ணுங்க, சரியா? பண்ணிட்டு இன்னொரு நம்ம இது பண்ணணும் தெரியுமா, நடுவில் ப்ரௌன் கலரில் ப்ரெஷ்ஷை வச்சு அப்படி அப்படி வச்சு வைங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை முக்கி நல்லா ப்ரெஷ்ஷை வந்து காஞ்சி போனவான்னு இருக்கக்கூடாது, சரியா? நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு தட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து லீஃப் மணியை வரைங்க, அழகாக வரையணும், சரியா? இல்லை செல்லை பார்த்து கூட வரைங்க வீடியோ எப்படி லீஃப் வரையிறதுன்ட்டு, வரைஞ்சிட்டு அந்த நடுவில் இப்போ இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இந்த ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கையை ஒரு ஏ4 ஷீட் பேப்பரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுட்டு பென்சிலை வரைஞ்சிட்டு, சரியா? அதில் ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. என்கிட்ட ப்ரௌன் இல்லைன்னா உங்கள்கிட்ட டர்க் ரெட்டை, அதுவும் போஸ்ட் கலர் தான், ரெட்டை டார்க்காக அடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இருந்தால் நீங்கள் இந்த ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட தம் ஃபிங்கர் தெரியுமா கட்டை வரல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதில் வந்து என்ன பண்ண, சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி, எனி திங் மிஸ்டேக் இஸ் தேர்.
சரி அந்த மணி நல்லா நல்லா நம்ம வந்து அந்த அச்சு வச்சுக்கலாம் கிரீன் கலர்ல இல்ல ப்ளூ கலர்ல வச்சுக்கோங்க தம் ஃபிங்கரை வச்சு சரியா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த தம் ஃபிங்கருக்கு முன்னாடி வரல் தம் ஃபிங்கருக்கு முன்னாடி வரல் அந்த வரல்ல எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா எல்லோ கலர்ல பெயிண்டை வச்சு இந்த மணி அதை அப்புறம் அச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனு ப்ரௌன் கலரை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ப்ரௌன் கலர் இருந்தால் அந்த மணி பண்ணுங்க ரெட் கலர் இருந்தால் லேசாக டச் பண்ணிவிட்டு லேசாக அப்படியே காஞ்சி பண்ணுற இலையெல்லாம் அப்படி இருக்கும் அதுக்காக அந்த ஃபீலிங்ஸ் அந்த மணி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த ஃப்ளார் எப்படி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதில் எத்தனை பெட்டல்ஸ் வரையணும் ஐந்து பெடல் அஞ்சு பெடல் அதாவது ஐந்து பெடல்னா அஞ்சு பெடல் அஞ்சு பெடலை வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு ரவுண்ட் அப்புறம் ஒரு ஸ்டெம் மாதிரி அது ஒரு லீஃப் போலதான் வரன்ட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க இன்னொரு ஏ ஃபோர் ஷீட்டில் கம்மில் நடுவில் இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒட்டிடுங்க ஸ்டெம் லீஃப் ஒட்டிட்டு அப்படியே அந்த பெடல் இருக்குது பார்த்தீங்களா பெடலில் அதை அப்படியே ஒரு ஸ்கெட்சை வச்சு அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு ஸ்மைலி அழகாக இருக்கும்ல கண்ணு ஸ்மைலி ஸ்மைலி வரா ஸ்மைலி வரைய தெரியாதவங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்மெல்லை பார்த்து பண்ணிக்கோங்க சரியா அடுத்த ஸ்டெம் அடுத்து அதில் க்ரீன் கலர் வந்துக்கோங்க லைட் க்ரீன் லீஃப்காக சரியா அப்புறம் அதில் அச்சு வரைஞ்சோம்ல அதில் முதல்ல உங்கள் நேம் எழுதிக்கோங்க அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வாய்ஸ் ஏதாச்சும் அனுப்பிக்கோங்க அப்புறம் ஃபேவரேட் கலர் யுவர் ஹாபி யூ வாண்ட் டு பிகம் எனக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஜோக்கர் எப்படி பண்ணுன்னா ஸ்கொயரை பெருசாக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டார் சின்னதாக வரைஞ்சி வர எடுத்துக்கோங்க சரியா சின்ன ஒரு ரவுண்டு நம்ம மூக்கு தண்டி போதும் மூக்குக்காக தான் மூக்கு வந்து சின்னதாக ரவுண்ட் பண்ணிட்டு அண்ட் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு மணி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் ஒரு சின்ன ஸ்கொயர் சரியா இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மூக்குக்கும் வாய்க்கும் ரெட் கலர் அந்த ஸ்டாரில் ஏதாச்சும் லைட் கலர் அடிச்சுக்கோங்க நீங்கள் ப்ளூ கலர் அடிக்கிறதுனாலும் சரி பீச் கலர் ஏதாச்சும் லைட் கலர் அடிச்சுக்கோங்க சரியா அப்புறம் இன்னொரு சின்ன ரெண்டே ரெண்டு ரவுண்ட் அதையும் கட் பண்ணி ஸ்டார் நடுவில் ஒட்டிக்கோங்க சரியா அப்புறம் இன்னொரு ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க அல்லத்தான் வாய் வாய் மூக்கு கண்ணு இதை ஒட்டிக்கோங்க அப்புறம் ஸ்கொயரில் ஏதாச்சும் ஒரு டார்க் நார்மல் கலர் அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அதை ஒட்டிக்கோங்க அப்புறம் சின்ன ஸ்கொயரில் அதே மாதிரி ஏதாச்சும் லைட் கொஞ்சம் லைட்டான கலர் அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஹவுஸ் மை ஜோக்கர் நெக்ஸ்ட் த ராபிட் ரெண்டு ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க ரெண்டா ரெண்டு ஏ4 ஷீட் ஒரு சாதாரண கோடு கோடாத நோட்டு இதை வச்சு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு கொஞ்சம் முயலுக்கு கால் மாதிரி இந்த ஸ்லைஸாக அப்படி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்னதாக போட்டு அல்ல ஏதாச்சும் பிங்க்கு ஏதாச்சும் கலர் அடிச்சுக்கோங்க அடுத்ததாக மூணு ஒரே சைஸ் எல்லாம் வந்து இந்த சாதாரண பேப்பர் இருக்குல்ல அது ரெண்டாக மடிச்சுட்டு அதில் இது பண்ணுவாங்க சரியா 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 இது பண்ணுவாங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு ஏ4 ஷீட்டை இப்படி இப்படி மடக்கிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு ரெண்டே ரெண்டு இன்னொரு கண்ணு மாதிரி வரைஞ்சிட்டு அதில் பிளாக் கலர் அடித்து ஒட்டிக்கோங்க அது இன்னொரு சின்னதாக ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு அதில் ஒட்டிட்டு கீழே ஒரு பல்லு மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதையும் ஒட்டிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி அப்படி வரைஞ்சி
அதில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படியே மடக்கி வச்சுருந்தோம்ல அதை இந்த பக்கம் ஒரு ஸ்டாவில் அடிச்சுக்கோங்க, இல்லை கம்ப போட்டு ஒட்டிக்கோங்க, அப்புறம் கீழே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படி சுற்றி மேலே அப்படியே ஒட்டி கீழே வந்துடுற மாதிரி பண்ணுங்க. அவ்வளோதான். ஐ எம் யுவர் சிவானி. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுன்னா சப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க. சரியா? கீழே இருந்த கமெண்ட் பாக்ஸ் சப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.